ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம 90's கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபியான புளிப்பு மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரே அளவு கப்பில் அரைக்காப்ப அளவுக்கு பேரிச்சம்பழம், அரைக்காப்ப அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற கொட்டைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருட்களை ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற புளி பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம். இப்போ புளி ஊற வச்சிருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்து ஊற்றிடணும். இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டணும். அதுக்காக ஒரு ஸ்டெய்னரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஸ்டெயினாகி கிடைக்கும். பாருங்க, நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்சிங்கை ஒரு கரண்டு வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு அரைக்கப்ப அளவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் நல்லா இன்னும் டார்க்காக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்பூன் எடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்பூன்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பவுடரில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி இருக்கு. இதனால இந்த மாதிரி ஒன்று சேர்த்து அந்த மாதிரி ஒட்டுக்காக வரணும். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மெதுவாக விழுகிற அளவுக்கு கெட்டியாகணும். இந்த மாதிரி திக்னஸ் வர்ற வரைக்கும் இது வேக விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த மிட்டாயை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேப்பரில் கொஞ்சமாக நான் கேண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம்.
ரொம்பவே டேஸ்டியான 90's கிட்ஸோட புளிப்பு மிட்டாய் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இதில் நம்ம புளிப்பு மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழமும் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்ப சத்தானது, அதனால் தாராளமாக இது குழந்தைங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.